வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ். செப்டம்பர் 25th அன்னைக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான பேர் இது தங்களோட வாழ்க்கையில நடந்து ஒரு சொந்த இழப்பா உணர்றாங்க. இந்த இறுக்கமான சூழ்நிலையில அவரோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற 9 முக்கியமான பாடங்களை நாங்க ரீகால் பண்ணலான் இருக்கோம். சோ ஹியர் வி கோ. வயசுல பாட ஆரம்பிச்ச எஸ்பிபி கடந்த 54 வருஷங்களா 16 மொழிகள்ல 40,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காரு. 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இது கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா அவர் கெரியர்ல ஆக்டிவா இருந்தது 20,000 டேஸ், ஆனா பாடியிருக்கிறது 40,000 சாங்ஸ். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 பாட்டாவது பாடியிருக்காரு. இந்த இமாலய சாதனைக்கு காரணம் அவரோட டெடிக்கேஷன், கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். எஸ்பிபி அப்படின்னு சொன்ன உடனே அவரோட இசைக்கு அடுத்தபடியா நம்மள ஸ்ட்ரைக் பண்ற விஷயம் அவரோட குண்டான உடல்வாகு. ஆனா அவரு தன்னுடைய தோற்றத்தினால லெஸ் கான்ஃபிடென்ட்டாவோ இல்ல காம்ப்ளெக்ஸாவோ ஃபீல் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அவரை இன்னும் தான் அழகாக்குச்சு. அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிடும் இல்லையா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், இந்த வரிசையில எஸ்பிபினா ஏஸ்தாஸ் தான். தன்னுடைய சக போட்டியாளரா இருந்தாலும் ஏஸ்தாஸோட கலைக்கு இவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாருன்னா, ஒரு பொது நிகழ்ச்சியில எல்லாருக்கும் முன்னாடி எந்தவித தயக்கமுமே இல்லாம தன்னோட குடும்பத்தோட ஏஸ்தாஸ்க்கு பாத பூஜை பண்ணியிருக்காரு. கலைக்கும் கலைஞனுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு வந்துட்டா அவர் சக போட்டியாளரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் இப்படிதான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்? தன்னோட 50 வருஷ இசை பயணத்துல ஒரு பாடகரா எஸ்பிபி அடையாத புகழ் இல்ல, அவருக்கு கிடைக்காத வெற்றி இல்ல. ஆனா நான் உண்டு பாடுறது உண்டு அப்படி மட்டும் இல்லாம பல படங்கள்லயும் டெலிவிஷன் சீரியஸ்லயும் பிரமாதமா நடிச்சிருக்காரு. 40 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அவர் ஒரு சூப்பரான சிங்கரா மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனா தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே சுருங்கிடாம பவுண்டரிஸ புஷ் பண்ணி ஒரு வெர்சட்டைல் பர்ஃபார்மரா அவர் இருந்திருக்காரு. இவ்வளவே ஒரு பாட்டுல பிரபுதேவாக்கு சரிக்கு சமமா டான்ஸ் கூட ஆடி இருக்காரு. தன்னோட லைஃப்ல நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தாலும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல எஸ்பிபி ரொம்பவே தெளிவா இருந்திருக்காரு. முறையா சாஸ்திரிய சங்கீதம் கத்துக்காத அவரு சில கிளாசிக்கல் பேஸ்டு சாங்ஸ் பாட சொல்லி மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்கும் போது, உங்க பாட்டை நான் கெடுத்துட விரும்பல, இதை பாடுறதுக்கு சரியான ஆளு ஜெயஸ்தாஸோ பாலமுரளி கிருஷ்ணாவோ இல்ல உன்னிகிருஷ்ணனோ தான் அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸையே விட்டு கொடுத்ததா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. எதுக்கெல்லாம் எஸ் சொல்லணும்னு மட்டும் இல்ல, எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்பிபி சபரிமலைக்கு போயிருக்காரு. அங்க மலையில ஏற முடியாத வயசானவங்களை தூக்கிட்டு போறதுக்காக பல்லக்கு சர்வீஸ் இருக்கு. எஸ்பிபி பல்லக்குல தூக்கிட்டு போறதுக்கும் ஆட்கள் தயாரா தான் இருந்தாங்க. ஆனா இவரு பல்லக்குல ஏறதுக்கு முன்னாடி தன்னை தூக்கிட்டு போறவங்களோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் பல்லக்குலயே காலை வச்சிருக்காரு. அவங்களே ஒரு நிமிஷம் பதறிடுறாங்க. அவர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தோ அவரோட கிராட்டிடியூட தெரிவிச்சிருக்கலாம். ஆனா தன்னை தோல்ல சுமக்க போறவங்களோட காலை தொட்டு கும்பிடுறது என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு டவுன் டு எர்த் பர்சனா அவர் இருந்திருக்காரு. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில பேரோட மரணம் தான் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. எஸ்பிபியோட இழப்பு நம்ம எல்லாரையும் பாதிச்சதை தாண்டி பலதரப்பட்ட அரசியல் பேசுறவங்களை ஒருமித்த குரல்ல ஒன்னா துக்கம் அனுசரிக்க வச்சிருக்கு. சிலர் இறந்து போகும்போது என்னதான் எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சாலும் அதுல அரசியல் விமர்சனங்களும் நிலைப்பாடுகளும் இருக்கும். ஆனா தமிழர்கள், திராவிடர்கள், தமிழ் தேசியம் பேசுறவங்க, கம்யூனிஸ்ட், வலதுசாரி, இடதுசாரி, இப்படி பலதரப்பட்ட அரசியல் பார்வை உடையவங்களும் எந்தவித அரசியல் கலக்காம இவருக்கு உணர்வு பூர்வமா துக்கம் அனுசரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாருன்னா அவரோட சாவு எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வலிக்கும். வாழ்க்கையின் மூலமா பல நல்ல விஷயங்களை நமக்காக சொல்லிட்டு போயிருக்கிற எஸ்பிபியோட மரணத்திலையும் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த இயற்கைக்கு முன்னாடி, கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம். நல்லவரா கெட்டவரா, பெரிய பாடகரா, பழைய ஜனாதிபதியா, வசந்தன்கோ ஓனரா, இல்ல எப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட்டையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, யாரா இருந்தாலும் சர்வே பண்ணணும்னா ஜாகிரதையா இருந்துதான் ஆகணும். சோ இந்த கொரோனா காலம் முடியும் வர முன்பெல்லாம் இருந்ததை விட கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். கடைசியா பங்கெடுத்துக்கிட்டது டோக்கியோ தமிழ் சங்கம் ஏற்பாடு பண்ணின இசை நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சியில ரெண்டு முக்கியமான விஷயங்களை அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒண்ணு, இந்த இயற்கை, பூமி, இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற அழகான பொக்கிஷம். ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நம்ம ஒரு மயான மாதிரியான இடமா தான் விட்டுட்டு போகிறோம். இது ரொம்பவும் தப்பு. இயற்கையை நேசிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, எப்பவுமே இல்லாத அளவுக்கு மத துவேஷமும் இன துவேஷமும் தலைவிரிச்சு ஆடுற இந்த காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு. அதையும் அவருடைய வாழ்நாளுக்கான மெசேஜா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, என் ஜாதி, என் மதம், என் மொழி, என் இனம் அப்படின்னு சுருங்கிடாம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாலமான பார்வையோட இந்த உலகத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டை பாடிட்டு போயிருக்காரு. எனது வீடு எனது வாசல் என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் நாலு சுவத்துக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா, யாதும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி, பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது பொன்மணி, கடுகு போல் உன்மனம் இருக்க கூடாது, கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும், உன்னை போல் எல்லோரும் என எண்ணோனும், அதில் இன்பத்தை தேடோனும், சதிமல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசை என்ன ஆசை.